திண்டுக்கல்லில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த இருதரப்பு உறுப்பினர்கள் மோதலில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், இந்த மோதலுக்கான காரணம் என்ன? கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து ஒருவர் துரைமுருகன். முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சிறையில் அடைத்த வழக்கில் உத்தரவிட்ட நீதிபதி நாட்டை அறிப்பேன் என்று பொதுக்கூட்டத்தில் பேசி சட்டையில் சட்டையில் சிக்கியவர் தான் பிரபலமாக வேண்டும் என்ற காரணத்திற்காக அடிக்கடி பிரதமர் உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களை விமர்சிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சி 3 மாநிலங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது முகநூல் பக்கத்தில் பிரதமர் மோடியை ஒருமையில் விமர்சித்து பதிவிட்டிருந்தார். மேலும் திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியில் டிசம்பர் 6 தேதி அன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மணிகண்டன் பொது மேடையிலும் பிரதமர் நரேந்திர மோடியை ஒருமையில் விமர்சித்தார். இதனால் ஆச்சரியமடைந்த திண்டுக்கல் பாரதிய ஜனதா கட்சியினர் மாவட்ட தலைவர் தனபாலன் தலைமையில் மாவட்ட எஸ்பியிடம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுத்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் மணிகண்டன் மீது நகர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து வரும் மாநகர காங்கிரஸ் கட்சி தலைவர் மணிகண்டன் அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று இன்று காலை பாரதிய ஜனதா கட்சியினர் நகரின் பல்வேறு இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருந்த நிலையில் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே இன்று மாலை ஒன்று கூடினர். அதே நேரத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் அருகே துரை மணிகண்டன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டனர். இரு தரப்பினரும் மாறி மாறி கோஷங்கள் எழுப்பினர். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினை சேர்ந்த சில தொண்டர்கள் கூட்டத்தில் இருந்து விலகி பேருந்து நிலையத்திற்கு நுழைந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகம் மீது கற்களை வீசத் தொடங்கினர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கட்டை மற்றும் கற்களால் தாக்கிக் கொண்டனர். பேருந்து நிலையத்தில் நடைபெற்றிருந்த சம்பவம் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தியது. மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியது. போலீசார் இருதரப்பினையும் சேர்ந்த 100 மேற்பட்டோரை கைது செய்து பேருந்து நடத்தி சென்றனர். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களிடையே ஏற்பட்ட இந்த மோதலை தொடர்ந்து நகர் டிஎஸ்பி கோவலன் கிருஷ்ணன் தலைமையிலான 50 மேற்பட்ட போலீசார் தற்போது பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராம்குமார். ராஜ்குமார், தகவலுக்கு நன்றி.